Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரஞ்சு குச்சி ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆரஞ்சை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆரஞ்சு வந்து புளிஞ்சு ஒரு கிண்ணத்தில் வந்து கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கெட்டியாக இல்லாமல், கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பேன் வச்சு அதில் ரெண்டு கப்பு வந்து வாட்டர், ரெண்டு கப் தண்ணி. ரெண்டு கப் தண்ணிக்கு ஒரு கால் கப் சர்க்கரை. நல்லா அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் சர்க்கரை கரையில். அஞ்சு நிமிஷம் அது மட்டும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விட்டுறக்கூடாது, ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இல்லையா, அந்த சர்க்கரை கறியை மட்டும் அது ஹீட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து உங்ககிட்ட ஆரஞ்சு ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேசரி பவுடர் இல்லையா அது கூட சேர்த்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து சேர்த்துக்கலாம். விட்டுறக்கூடாது, அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது பாயில் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் வந்து ஆரஞ்சு தோலை வந்து லைட்டாக சீவுன மாதிரி வச்சுருக்கேன், அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஆறுனக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட மோல்டு இருந்தால் இந்த மாதிரி மோல்டில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கப்பு கிளாஸ் கப்பு இருக்குல்ல, கப்பு கிளாஸ் அதை எடுத்துக்கோங்க, அதில் ஊற்றிக்கலாம். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸ் இருக்குல்ல டீ குடிக்கிற டம்ளர் அதில் கூட நீங்கள் தாராளமாக ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மோல்டில் வந்து ஊற்றுறேன். அப்படியே ஆரஞ்சு குல்பிக்காக நான் இதுலேயும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எல்லாத்துலேயும் மூடி இப்போ ஊற்றியாச்சு. இப்போ அதை மூடி போட்டுடலாம். இப்போ மூடி போட்டாச்சு. இது வந்து 8 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக்கி எடுக்க போகிறோம். 8 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குச்சி ஐஸ் வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். லைட்டாக தண்ணி வச்சு எடுத்துடலாம் வெளியே. எடுத்து காட்டுறேன். நம்ம ஆரஞ்சு குச்சி ரெடி ஆயாச்சு. நம்ம ஆரஞ்சு குளிப்பியும் பர்ஃபெக்டா வந்திருக்கு. இப்படி வந்திருக்கு பாருங்க. கிளாஸ்ல செய்யலான்னு சொன்னேன், சரி அதையும் செஞ்சு கட்டிடலான்னு கிளாஸ்ல செஞ்சிருக்கேன். இப்போ இதை ஓபன் பண்ணி கட்டுறேன். வச்சே செஞ்சிருக்கேன்.
நம்ம கிளாஸ் ஆரஞ்சு ஐஸ்கிரீம் ஐஸ் குச்சு ஐஸ் ஆரஞ்சு குச்சு ஐஸ்கிரீம் ரெடி ஆயாச்சு. பாருங்கள் கிளாஸில் செஞ்சதும் சரி நல்லா வந்திருக்கு, இந்த இதில் செஞ்சதும் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.